நாசிக்கில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி 1800 கோடி ரூபாய் செலவில் ஒரு சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரோடு, இந்த ஹைவே பயன்பாட்டுக்கு வரும்போது நாசிக் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்தியாவோட லீடிங் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதாவது சாலை மார்க்கமான ஏற்றுமதி, ரயில் மூலமான ஏற்றுமதி. இப்போ ரயில் மூலமான ஏற்றுமதி அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தங்கு தடை இல்லாத ஒரு பெரிய பாதை வந்து கிடைக்கும், சாலை வசதி கிடைக்கும். அதே மாதிரி கடல் மார்க்கமான ஏற்றுமதி, அப்போது மும்பையில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு சாலை மார்க்கமான வசதி, மிக விரைவில் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரியான வசதி செய்யப்படும். அதுக்கடுத்து விமானம் மூலியமான ஏற்றுமதி, ஏர்போர்ட்டுக்கும் இதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நியரஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கான ரோடு லிங்க் எல்லாமே கிடைக்கும் இந்த சாலை மூலியமாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்கில் பல்வேறு பகுதிகளை இணைக்கக்கூடிய, அதாவது பல மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலையாக இது இருக்கும். டெல்லி, அதுக்கடுத்து ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், சென்னை டு குஜராத் ஹைவே, இந்த மாதிரி பல இடங்களில் வந்து இந்த சாலை வந்து கனெக்டிங் ரோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலும் நாசிக்கிலேருந்து ஆனியன் ஏற்றுமதி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், கிரேப்ஸும் அங்கேருந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. இது தவிர்த்து ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் வந்து அதிகமாக ஏற்றுமதி ஆகுது. ஸோ இந்த ஏற்றுமதியெல்லாம் வந்து எந்த ஒரு தங்கு தடங்கள் இல்லாமல், இப்போது எக்ஸ்போர்ட்டில் நமக்கு பிரச்சனை என்னென்னா கரெக்டான ரோடு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா நம்ம ஷிப்பை மிஸ் பண்ண வேண்டிய சூழல் வரலாம். ஸோ இந்த மாதிரி ரோடு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும்போது, இடையில தேவையில்லாத டிலேஸ் எதுவும் இருக்கும்போது நாம் கரெக்டான டயத்துக்கு ஹார்பரை ரீச் பண்ண முடியும். இதே நமக்கு எக்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஒன்ஸு கடைசி ஷிப்பு மிஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, நம்மளால் அந்த எக்ஸ்போர்ட் டேட், ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பார் பையர், ஆனார் பிஃபோர் ஸோ அண்ட் ஸோ டேட் அப்படின்னு, அதை ஹானர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த சாலை வந்து பயன்பாட்டுக்கு வரும்போது இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஸோ நாசிக்கிலேருந்து நாம் சரியான நேரத்துக்கு ரயில்வே ஸ்டேஷனையோ அல்லது விமானம் மூலயமாவோ அல்லது கப்பல் மூலயமாவோ ஏற்றுமதி பண்ணுறதுக்கு பர்டிகுலர் டெஸ்டினேஷனை எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ரீச் பண்ணலாம் அப்படின்றதான் அமைச்சரோட கருத்து. இப்போ உங்களுக்கு சிலருக்கு சந்தேகம் வந்திருக்கும், சாலை மூலயமா என்ன ஏற்றுமதி நடக்குது, ரயில் மூலயமா என்ன ஏற்றுமதி நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா கப்பல் மூலயமா விமானம் மூலயமா ஏற்றுமதி நடக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாசிக்கிலிருந்து சாலை மூலயமாவும் ரயில் மூலயமாவும் வெங்காயம் பெருமளவு பங்களாதேஷ்க்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அதே மாதிரி நேபாள் மாதிரியான கண்ட்ரீஸுக்கும் நாம் அங்கேருந்து பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அமைச்சர் குறிப்பிட்டது.